ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அம்மனின் வணக்கங்கள். தொடர்ந்து கொரோனா தொற்றின் காரணமாக சமூகத்தில் ஏற்பட்டு கொள்ளக்கூடிய மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து இந்தியாவை ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தொண்டில் பேசியதும், உடனடியாக இந்தியா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதும், அதே போல் அந்த மருந்து ஏற்றுமதி இப்போ அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னொரு மருந்து பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து, இப்படி ஒவ்வொரு மருந்துமே இதுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுமா, இதுக்கு வந்து ஒரு வழியாக அமையுமா அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. அது மேபி உண்மையாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொரோனாவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான பல விதமான வழிகளை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே குறித்து பொதுநல மருத்துவர், மருத்துவ எழுத்தாளர், தமிழகம் அறிந்த ஒரு பொதுநல மருத்துவர் அவர், மரியாதைக்குரிய திரு கு கணேசன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பல விதமான ஊடகங்கள் வழியாக பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிற ஒன்று தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பரவாயில்ல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னா என்ன, அந்த பிளாஸ்மா சிகிச்சை குறித்தன விழிப்புணர்வு எப்படி கொண்டு போகப்படணும், அதில் இருக்கிற என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதற்கு வந்து அவர் முதல்ல உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் அந்த பிளாஸ்மா சிகிச்சை என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவர் சொன்ன விஷயங்களை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம உடலை பொறுத்தளவில் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து திடம், இன்னொன்று திரவம். இந்த திடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த செல்கள் தான், இது வந்து திடமாக இருக்கும். திரவம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான், இது 60% நம்ம உடம்புல இருக்கு. அதே போல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள். இதுதான் வந்து கொரோனாவை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட், அதே போல வந்து பி செல்கள், டி செல்கள் அப்படின்னு பல வகையான விஷயங்கள் இருக்கு. இந்த செல்கள் தான் வந்து உள்ள வந்த வைரஸையோ அல்லது பாக்டீரியாவோ அல்லது கிருமியையோ அழித்து தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய மிக முக்கியமான செல்கள்னு சொல்றோம். நமக்கு சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நோய் தடுப்பாட்டல் மண்டலத்தை ஒரு நாட்டினுடைய இராணுவத்தோடு ஒப்பிடுறாரு. உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய இராணுவத்தில் வந்து தளபதிகள் இருப்பாங்க, சிப்பாய்கள் இருப்பாங்க, ஒற்றர்கள் இருப்பாங்க, போர்ப்படை தளபதிகள் இருப்பாங்க, துணைப்படையின் பலவிதமான விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இப்போது பி செல், டி செல் நான் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பி செல், இந்த டி செல் அப்படிங்கிறது இரண்டுமே ஒரு தளபதிகள் மாதிரி. இந்த பி செல்லு கீழே ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா IgG, இன்னொன்று IgM. இவை இரண்டும் தான் வந்து ஒரு சிப்பாய்கள் மாதிரின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுடைய வேலை என்னன்னா ஒரு ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டுமே ஆன்டிபாடி. நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு தளபதி அப்படின்னு. ஸோ இதே ஒரு டி அப்படிங்கிற ஒரு செல்லுக்கு அது வந்து ஒரு தளபதி மாதிரி சொல்கிறாரு. அந்த டி கீழே ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்று ஹெல்பர் செல், இன்னொன்று கில்லர் செல் அப்படிங்கிறது. இந்த ஹெல்பர் செல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒற்றர்கள் மாதிரி. அதே போல தான் இந்த செல்களுக்கு கூடவே இன்னும் மிக முக்கியமான ரெண்டு செல்கள் இருக்கு, ஒன்று வந்து மெமரி செல்ஸ், இன்னொன்று வந்து மேக்ரோபேஜ். மெமரி செல் அப்படிங்கிறது தான் வந்து நினைவுபடுத்தி வச்சுக்கிறது, அது என்னங்கிறத அவங்க பிளான்டி சொல்றேன். அதே போல மேக்ரோபேஜ் அப்படிங்கிறது ஒரு தூய்மை பணியாளர்கள் மாதிரி, அது எதை தூய்மைப்படுத்துங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சினாரியோ, இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு கிருமி நுழையுது, ஒரு அந்நியன், ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தீவிரவாத நுழையாரு வச்சுக்கோங்களேன், அது உடம்புக்குள்ள நுழையுது. உடனடியே யாருக்கு போகணும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் மெமரி செல் அப்படிங்கிறது. இந்த மெமரி செல் வந்து பார்க்கும், இதுக்கு ஞாபகம் வச்சிருந்தது அப்படின்னா ஓகே, இவன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த கிருமியை. ஸோ உள்ள போனால் கண்டிப்பாக தாக்கி அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விட்டுரும். அப்படில ரொம்ப புதுசாக இருக்கான், இவன் புதிய எதிரியாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அது உடனடியாக பி தளபதிக்கு தன்னுடைய தகவலை சொல்லி சொல்லும், இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு கிருமி வந்திருக்குது, நீங்கள் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே பி என்ன பண்ணுவார்னா, நமக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய IgM, IgG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஆன்டிபாடியில் தூண்டி அனுப்பி விட்டுரும், நீங்கள் உடனே போய் அந்த கிருமியை தாக்க அழிங்க அப்படின்னு சொல்லி விட்டுரும். அந்த IgG-யும் IgM உடனடியாக வந்து தாக்குதலுக்கு தயாராகுவாங்க. இவங்களால முடிஞ்சளவு சண்டை போடுவாங்க, சண்டை போடுறதுக்கு துணைக்கு ஆட்கள் தேவை இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிபாடிஸ் பத்தாத சமயத்தில் உடனடியாக வந்து கில்லர் செல்ஸை டி செல்லேருந்து அமுச்சு வைப்பாங்க, கில்லர் செல்லும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் ஒற்றர்கள் நான் சொன்னா பார்த்தீங்களா, ஹெல்பர் செல் அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புதிய கிருமியை வந்து அழிச்சு துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடத்தில் இறங்கி காலி பண்ணுவாங்க. ஸோ காலி பண்ணப்பட்ட கிருமி என்ன ஆகும்னா, ரத்தத்திலேயே அந்த இடத்துலயே வந்து அழிக்கப்பட்டு பணமாகிடும். இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு குப்பை மாதிரி தான். ஸோ அந்த குப்பை என்ன பண்ணுறது, அப்படியே வச்சிருக்கக்கூடாது, அது ஆபத்து ஏற்படுது. அதனால என்ன பண்ணணும்னா, மேக்ரோபேஜ் அப்படிங்கிற செல்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இறந்த விஷயங்கள் வந்து அப்படியே விழுங்கிடும். நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ரோபேஜ் அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அதை சுத்தப்படுத்திடும். ஸோ இந்த நான் சொன்ன சினாரியோ அப்படிங்கிறது எல்லா விதமான கிருமிகளுக்குமே ஒப்பானது. அதே போல தான் கொரோனாவுக்கும். ஸோ கொரோனா அப்படிங்கிறது புதுசாக உள்ள வருது அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களும் நடக்கும். பட் இந்த எல்லா விஷயமும் நடந்து இவ்வளவு பெரிய போர் நடந்து அதை தோற்கடிக்க முடியல அப்படின்னா, அப்போ தான் வந்து போர் படைக்கு ஒரு துணையான ஒரு படை தேவைப்படுகிறது.
இந்த துணைப்படை தான் மருத்துவர்கள், செவிலியர்கள், நம்மளுடைய நாட்டில் இருக்க நமக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய வாழும் தெய்வங்கள்னு சொல்லலாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம போவோம். அது எப்படி போவோம் அப்படின்னா, உடலில் வந்து நமக்கு ஒரு சில சமிஞ்சைகளை உருவாக்கும். போரில் தோத்து போகிறோம், ரொம்ப இக்கடான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும், தொண்டை கரகரப்பு வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு துணைப்படை தேவைப்படுது. துணைப்படையாகத்தான் வந்து மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து. ஸோ நம்ம மருத்துவர்கள்ட்ட போவோம். மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி சரியாக போர் செஞ்சு ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவா ஆன்டிபாடிஸை கொடுத்து உங்க உடம்பு தேத்துவாங்க. உங்க உடம்பு அந்த கிருமி அடிச்சு கொண்டுடும், நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க. இதுதான் இயல்பாக நடந்து கொண்டு இருக்கோங்க விஷயம். இப்போ இந்த நடு இந்த விஷயத்துக்கு நடுவில் இந்த பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது எப்படி வருதுங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல பிளாஸ்மா சிகிச்சைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒருத்தருக்கு உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம ரத்தம் அதிகமா இருக்கிற நபர்கிட்ட வந்து நம்ம ரத்தத்தை கொடுக்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பிளானுமே என்னன்னா, இப்போ கொரோனா வந்து ஒருத்தர் சரியாயிருப்பாரு, குணமடைஞ்சு வந்திருப்பாரு இல்லையா. அவர் குணமடைஞ்சு வந்ததுனால அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா செல்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, கொரோனா நோய் இருக்கிறவருக்கு நம்ம பிரிச்சு தனியா எடுத்து இவருக்கு உடம்புக்குள்ள போடுறோம். அதன் மூலமா அவருக்கு குணமாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பேர் தான் பிளாஸ்மா சிகிச்சை. ஆனால் பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது ரொம்ப புதிய சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா சார்ஸ், மெர்ஸு, பன்றி காய்ச்சல் போன்ற பலவிதமான விஷயங்களுக்கு ஏற்கனவே இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, அதை வெற்றியும் பெற்று இருக்காங்க. அது எப்படிங்க, ஏற்கனவே ஒருத்தர் வந்து கரோனா வந்து சரியானாரு, அவர்கிட்ட இருக்கிற பிளாஸ்மா எடுத்து போட்டால் இவருக்கு சரியாயிடுமா அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக டவுட் வரலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படின்னா பிளாஸ்மா ஏன் நம்ம எடுத்து போடுறோம், சரியானவர்கிட்ட இருந்து அவர் சரியாயிட்டார், அவர் உடம்புல இருந்த ஆன்டிபாடிஸ் அந்த கொரோனா அப்படிங்கிற நோயை அந்த வைரஸ் கிருமி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தெரியும், இது ஏற்கனவே நம்ம சந்திச்ச கிருமி தான், நம்ம அழிச்சுக்கிறது கிருமி தான், நம்ம அழிச்சு எதிரிதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து சரியானவங்கிட்ட இருந்து எடுத்து ஏற்கனவே இருக்கிறவங்க நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்மா அதை கண்டுபிடிச்சிடும், ஓகே நம்ம ஏற்கனவே தோக்கடிச்ச ஒரு எதிரி தானே அப்படின்னு சொல்லி இவர் உடம்புல வந்து அந்த ஆன்டிபாடி வந்து ஹெல்ப் பண்ணி, இவர் உடம்புல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஆன்டிபாடி ஹெல்ப் பண்ணி அந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு எதிரியை தோற்கடிக்க முடியும். ஸோ பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது என்னன்னா, குணமடைந்த ஒருவர்கிட்ட ஒரு பிளாஸ்மாவை எடுத்து குணம் அடையாத நோயில் இருக்கக்கூடியவருக்கு கொடுத்து அதன் மூலமா அவர் வெளியே வர விஷயம்தான் பிளாஸ்மா சிகிச்சைங்கிறது. ஆனா இந்த சிகிச்சை முறை ஏன் இன்னும் உலக சுகாதார நிறுவனமும் முதன்மையான ஒரு சிகிச்சை முறையா பயன்படுத்தல அல்லது ஏன் இன்னும் அறிவிக்கல அப்படிங்கறது தெரியாம இருக்கு. மிக குறிப்பா வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அதே போல சீனாவும் பாதிக்கப்பட்டாங்க, அதே போல தென்கொரியாவில் பாத்தீங்கன்னா மேபி அதை ரொம்ப கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. இவங்க மூணு நாடுகளுமே பயன்படுத்தின ஒரு சிகிச்சை முறையா இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மூணு நாடுகளுமே யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரொம்ப தீவிரமா ரொம்ப ஒரு முத்தி போன ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் இந்த பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, பயன்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. ஆனா ரொம்ப முத்தி போனவங்க மட்டும் தானே கொடுக்குறாங்க, ஏன் மற்றவங்களாம் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு மிக முக்கியமான ஒரு சிக்கலை வந்து முன்வைக்கிறாங்க. முதல் சிக்கல் என்னன்னு தெரியுங்களா, இந்த பிளாஸ்மா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எடுத்து, அதாவது குணமானது எடுத்து நீங்க ஒரு நோயாளி கொடுக்குறீங்க. பட் வெறும் நீங்கள் பிளாஸ்மா மட்டும் கொடுக்கறது இல்லை, கூடவே உங்களுடைய மற்ற மருந்து பொருட்களையும் மற்ற ஆன்டிபாடிஸுமே கொடுக்குறீங்க. ஸோ ஒரு உண்மையிலேயே பிளாஸ்மாவால் தான் குணமாயிருக்கிறாரா அல்லது எதிர் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்த பொருளை குணமாயிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ஒரு சிக்கல். இரண்டாவது சிக்கல், இந்த குணமானார் பார்த்தீங்களா, அவர் குணமாகி ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளார இந்த பிளாஸ்மா நம்ம எடுத்துடணும், அப்போ தான் ஆன்டிபாடிஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது அந்த பிளாஸ்மாவில் மேபி சின்ன சின்னதாக கரோனா கிருமிகள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தெரியாமல் சரியாக எடுத்து இவருக்கு கொடுக்கல அப்படின்னா, ஏற்கனவே அவர் உடம்புல கொரோனா இருக்கு ஒரு நோயாளிக்கு, இதை எடுத்து நீங்க கொடுக்கும்போது தப்பித்தவரை அதில் கொரோனா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தீவிரமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரிக்கும் போது ரொம்ப தெல்ல தெளிவா பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான் நம்ம எடுத்து உள்ள கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ ரெண்டு வாரத்திலேயே அவர்கிட்ட வந்து நம்ம பிளாஸ்மா எடுக்கணும் போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பிளாஸ்மா சிகிச்சையினுடைய சிக்கல்கள். இதில் இருக்கக்கூடிய பிளஸ் இதை யாரெல்லாம் மேற்கொண்டாங்க பார்த்தோம். இன்னும் இந்திய மருத்துவ கவுன்சில் பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சை முறைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் முன்னுரிமை கொடுக்கல, இதை பற்றிய ஆய்வுகளை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயமா தான் இருக்கு. ஸோ ஒருத்தர் தான் நம்ம பிளாஸ்மாவை எடுத்தோம் அப்படின்னா எத்தனை பேர் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம். அந்த ஒருத்தர் எடுத்த அந்த பிளாஸ்மாவை ரெண்டு பேருக்கு பயன்படுத்திக்க முடியும், அந்த ரெண்டு பேருக்கு நம்ம கொடுக்க முடியும், அவங்க குணமாக்க முடியும். இதை வந்து ஒரே ஒரு முறை பிளாஸ்மா சிகிச்சையை மேற்கொண்டா போதும், 200 மில்லி டோஸ் அளவுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முறை கொடுத்தா போதும், அந்த ஒரு முறையும் கூட 200 மில்லி டோஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்குது, இந்த பிளாஸ்மா சிகிச்சை மூலமா குணமடைஞ்சவருக்கு மீண்டும் இது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னு பார்க்கும்போது இது இல்லாம இருக்கதான் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. எதனாலனா, இப்ப மீண்டும் உங்களுக்கு கொரோனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உடம்புல அந்த பிளாஸ்மா இருக்கு, அந்த கொரோனா அப்படிங்கிற வயசு இதுதான் போராட்டிருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்படி போராடும் போது ஓகே ஏற்கனவே நம்ம சந்திச்ச எதிர்தானு சொல்லி மீண்டும் அழிப்பதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கே தவிர மீண்டும் அதனால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க வைரஸ் நிபுணர்கள். ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும், இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிறது மேபி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையுமா,
இந்த பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்தியே தொடர்ந்து அந்த கொரோனா விரட்டிட முடியுமா அப்படிங்கிறத மேபி இந்த பிளாஸ்மா சிகிச்சை வந்து இந்திய மருத்துவ நிபுணர்கள் இது தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க அப்படின்னா இந்த பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்தியே நம்மளால பல நோயாளிகளை மீட்டெடுக்க முடியும், கொரோனாவை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மருத்துவ உலகில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.